இருவரும் அடிக்கடி தனிமை சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமல் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாகவே சென்னை பாடியில் வாடகை வீடு எடுத்து ஒன்றாகவும் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் லட்சுமி அண்ணா நகரில் உள்ள பூஜ்யம்மாள் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவர் வீட்டுக்கு தினமும் மேலைக்கு செல்வது வழக்கம் கடந்த ஜனவரி மாதம் பூஜ்யம்மாள் ஐந்து லட்சம் ரூபாயை துணியில் சுற்றி பீரோவில் வைப்பதை லட்சுமி நோட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் தான் பூஜ்யம்மாள் நேற்று அந்த பணத்தை எடுக்க தேடிய போது பணம் இல்லாத பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் இது குறித்து திருமங்கலம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் அதில் வீட்டு வேலை செய்யும் லட்சுமி மீதுதான் சந்தேகம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து இன்ஸ்பெக்டரான வேலுமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணையில் வீட்டு வேலைக்காரியான லட்சுமி மற்றும் அவருடைய கள்ளக்காரான கோவிந்தன் ஆகிய இருவரையுமே ஐந்து லட்சத்தை திருடி மகள் திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைத்ததும் தெரியவந்தது மேலும் இதையடுத்து அவர்களிடம் இருந்த மீதியம் ஐந்து ரூபாய் மரத்தை மட்டுமே போலீஸார் பறிமுதல் செய்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி